சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் நசீம் செய்தி ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்போம். ராஜா, நசீம் செய்தி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கியமாக எந்தெந்த விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் சைதி மற்றும் இணை ஆணையர்கள் கொண்ட குழுவுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள். இவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரி, அதாவது மாவட்ட கலெக்டர்கள், மாவட்ட தேர்தல் அதிகாரியாக செயல்படுகிறார்கள். அவர்கள் மற்றும் சிறப்பு காவல் கண்காணிப்பாளர்கள் டிஐஜி, ஐஜி உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக இதில் தேர்தலை பாதுகாப்பாக நடத்துவது, அது மட்டுமல்லாமல் பணப்புழக்க வழக்கத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது மற்றும் வாக்காளர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுப்பது, மேலும் வாக்காளர்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவது, இவை முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்கப்படுகிறது. அதேபோன்று இனிமேல் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. இதன் பிறகு அடுத்த கட்டமாக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு முழுவீச்சில் தேர்தல் பணிகள் நடைபெறும் என்பதால் அது குறித்தும் மத்திய படை தமிழகம் வருவது மற்றும் தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படுவது, செலவுகள் குறித்தான கண்காணிப்பு குழுக்கள் என அனைத்து விதமான தேர்தல் ஏற்பாடுகளையும் தலைமை தேர்தல் ஆணையர் தற்பொழுது இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். ராஜா, அனைத்து கட்சிகள் அளித்த புகார் குறித்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்காங்க, அதை பற்றிய விவரங்கள் இருந்தா சொல்லுங்க. முக்கியமாக அரசியல் கட்சிகள் முன்வைத்த கோரிக்கை, பணப்புழக்க வழக்கம் தமிழகத்தில் இருக்கிறது, ரிசர்வ் வங்கி உறுதி செய்திருக்கிறது, அதேபோன்று பத்திரிகை செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன, இதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர். அதேபோன்று பல்வேறு விதமான நுணுக்கமான முறைகளில் பண விநியோகம் நடைபெறுகிறது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என நேற்று பல்வேறு விதமான ஒவ்வொரு கட்சிகளும் சில ஆதாரங்களையும் நசீம் சைதியிடம் கொடுத்திருந்தனர். இது தொடர்பாக பணப்புழக்க வழக்கத்தை கட்டுப்படுத்தி வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் தடுப்பது தொடர்பான முக்கியமான ஆலோசனை இன்று நடைபெறுகின்றன. அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகள் சில நிபந்தனைகளுக்கு விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். அதாவது கட்சி கொடிகளை கட்சி நிரந்தர அலுவலகங்களில் இருந்து நீக்குவது, சின்னங்களை மறைப்பது, இது போன்ற விவகாரங்களில் கெடுபிடி காட்டக்கூடாது என்ற கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோரிக்கைகள் தொடர்பாகவும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அதனால்தான் நேற்றே அவர்களிடமிருந்து அந்த கருத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் சில இடங்களில் ஆதரவாக சில செயல்படுகிற அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று விவாதிக்கப்படுகிறது. ஏற்கனவே புதுச்சேரியில் அம்மாநில சட்டசபை தேர்தல் நடத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தியிருந்த நசீம் செய்தி அங்கு முறையான ஏற்பாடுகள் இல்லை என்று தெரிவித்திருந்தார். தற்பொழுது இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ள கூட்டத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை தொடர்பாக முதலில் கேட்டு வருகிறார். இதன் பிறகு நடவடிக்கைகள் முழுமையாக இருக்கிறதா அல்லது இன்னும் அதிகப்படுத்த என்னென்ன தேவை என்பது தொடர்பாகவும் விரிவாக விவாதிக்கப்படலாம். அதன் பிறகு அங்கங்குள்ள வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், வாக்காளர்களுக்கு செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள், பதட்டமான வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பாதுகாப்புகள் உள்ளிட்டவையும் இந்த கூட்டத்தின் பிறகு முடிவெடுக்கப்பட இருக்கின்றன.